வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளை பார்த்து ரசிக்கலாம். நாயகன் கமலஹாசன் அவர்களின் படங்களை பற்றிய செய்திகள் இருக்கிறதால நிகழ்ச்சியின் துவக்கமா அதையே பார்ப்போம். கடந்த புதன்கிழமை தூங்காவனம் திரைப்படத்தின் ட்ரெய்லரை கமலஹாசன் வெளியிட்டாரு. தன்னுடைய ஒவ்வொரு படத்திலையும் ரசிகர்களுக்கு புதுமையான உணர்வையும் பிரமிப்பையும் தர மாதிரியே இந்த ட்ரெய்லரும் அமைஞ்சிருந்தது. செய்தி என்னன்னா, தூங்காவனம் படத்துக்கு பிறகு கமலஹாசன் இயக்குனர் மௌலியுடைய டைரக்ஷன்ல நடிக்க போறாராம். நடிகர் அஜித் இயக்குனர் சிறுத்தை சிவாவுடைய இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் அஜித்துக்கு தங்கையா லக்ஷ்மி மேனன் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் அஜித்துடைய 56வது திரைப்படம்னு உங்களுக்கே தெரியும். செய்தி என்னன்னா, ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கிற இந்த திரைப்படத்தை நவம்பர் 5ஆம் தேதி வெளியிட திட்டமிட்டிருக்காங்களாம். இசையமைப்பாளர் தசி அவர்களின் இசையில் பாதசாரிகள் படத்தின் சாங் ரெக்கார்டிங்கை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வடபழனி கோயிலின் பாதையில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிற எளிமையான மக்களின் வாழ்க்கை தான் இந்த படத்துடைய கதையே. நிறைய படங்கள் டெக்னீஷியனாக வேலை செஞ்சுருக்கேன். முதன் முறையாக என்னுடைய சொந்த படமான பிஆர்கே ஃபிலிம்ஸ் மூலயமா பாதசாரிகள் என்ற ஒரு படத்தை தயாரித்து ஒளிப்பதும் இயக்கம் கதாநாயகம் நடித்து கொண்டிருக்கிறேன். இந்த படம் வந்து என்னென்னாக்கா, நம்ம வடப்பண்ணி கோவிலில் சுற்றி உள்ள அன்றாடம் பாதசாரிகளாக வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு 10 மணி மேலே பார்த்தீங்கன்னா முருகர் தனியாக கோபுரம் மட்டும் இருக்கும். ஆனால் அந்த அங்கே வந்து பொழப்பு நடத்திட்டு 1000-2000 சம்பாதிக்கிற அத்தனை பாதசாரிகளும் எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்ற ஒரே ஒரு கருத்தை மையமாக வச்சு இந்த பாதசாரி கதையை நான் உருவாக்கியிருக்கேன். இசையமைப்பாளர் தசி, இந்த சாங் நீங்கள் கேட்டுட்டீங்களே, ரொம்ப அற்புதமான ஒரு சாங்கு. எல்லாருமே வந்து டியூனுக்கு தான் பாட்டு எழுதுவாங்க பாட்டு. ஆனால் இவர் வந்து என்ன சொன்னார்னா, சார் நான் பாடல் வரிகள் கொடுத்துட்றேன், அதுக்கு டியூன் போட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னோடனே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாச்சு. எம்எஸ்சி இளையராஜா சார்லாம் வந்து லிரிக்குக்கு டியூன் போடும்போது அந்த ஜீவன் கிடைக்கும். ஏன்னா பாடல் வரிகள் வந்து கட் ஆகாமல் அந்த பாட்டுக்கு என்ன தன்மையோ அதை அழகாக எழுதலாம். அது அற்புதமாக அமைஞ்சிருக்கு. என் மீது ஒரு பார்வை விழுந்ததோ, கல்யாண எண்ணங்கள் வந்தது. நான் சிங்கர் ஐஸ்வர்யா பேசுகிறேன். இந்த ஃபிலிம் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட், இதில் தான் நான் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கேன். இதில் இந்த பாட்டு பாதசாரிகள் அப்படிங்கிற மூவியில் ஒரு டுயட் சாங் கொடுத்துருக்காரு தஷி சார். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னை வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு சாங்கில் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆதர்ஷ் அவங்க அந்த சிங்கரோட சேர்ந்து பாடியிருக்கேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் சிங்கர் ஆதர்ஷ் பேசுகிறேன். இப்போது இங்கே ரெக்கார்டிங் நடந்தது பாதசாரிகள் என்ற படம். அதுலேருந்து சேர்த்து வச்ச நெஞ்சுக்குள்ள அப்படின்ற ஒரு சூப்பர் டியூட் சாங். இந்த மெலடி பெரிய லெவலில் ரீச் ஆக போகுது. நிறைய எஃப்எம் டிவி மூலிமா இது நிறைய பிரபலம் ஆக போகுது. என்னோடய பேர் ஜி மூர்த்தி. முதல்ல நான் பாடல் எழுதியிருக்கேன். பாதசாரிகள்ன்ற ஒரு இயல்பான ஒரு கதை அம்சத்துக்கு தஷிஷார் என்னுடைய லிரிக்ஸுக்கு ரொம்ப அற்புதமான இசை அமைச்சிருக்காரு. இனிமே இப்படித்தான் சந்தானம் ஹீரோவாக நடித்த திரைப்படம். செய்தி என்னென்னா, சந்தானமும் சேதுவும் இணைந்து நடித்த வாலிபராஜா திரைப்படம் விரைவில் வெளிவர இருக்கான். இந்த படத்தில் சந்தானம் சைக்காட்ரிஸ்டாக நடிச்சிருக்காரு. இது இந்தியாவின் முதல் சைக்கோ காமெடி திரைப்படம்னு சொல்கிறாங்க. சந்தானத்தின் வாலிபராஜா திரைப்படம் விரைவில் வெளிவந்து வெற்றியடைய வாழ்த்துவோம். இந்த வாரமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தின் செய்தியை பார்ப்போம். ரஜினிகாந்த் இப்போது கபாலி படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இதோடு சேர்ந்து அவர் அடுத்ததாக நடிக்க இருக்கிற எந்திரன் 2 திரைப்படத்தின் செய்திகளும் வெளிவந்துட்டே இருக்குது. இயக்குனர் சங்கர் டிசம்பர் 12, 2015, அதாவது இந்த வருடம் எந்திரன் 2 திரைப்படத்தை துவங்கி டிசம்பர் 12, 2016 அடுத்த வருடம் எந்திரன் 2 திரைப்படத்தை வெளியிட திட்டமிட்டிருக்காராம். இந்த டேட்டில் தான் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு பிறந்தநாள் வருது. 2000வது ஆண்டு டபுள் திரைப்படம் மூலமாக இசையமைப்பாளரை அறிமுகமாகி தொடர்ந்து பல படங்களுக்கு இசையமைத்து கொண்டிருக்கும் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா.
இவரே இசையமைத்து பாடி நடித்து கொண்டிருக்கும் இந்த ஆல்பம் ஸ்மைல் ப்ளீஸ். இந்த ஆல்பத்தை இயக்கியிருக்காரு இயக்குனர் எஸ் மகேஷ். உன்னகை ஒன்றுதான் பூமியின் தாய்மொழி என்று நாம் சொல்லலாம் வானன்பனே. புன்னகை செய்வதால் வானமும் கையிலே வந்துதான் சேருமே வானன்பனே. என்ன ஆனாலும் ஸ்மைல் ப்ளீஸ், எதுவுமில்லை என்றாலும் ஸ்மைல் ப்ளீஸ், வண்ணப்பூவாக ஸ்மைல் ப்ளீஸ், வரும் சிரிப்பது மனிதனின் முகவரிய. என்ன சொன்னாலும் ஸ்மைல் ப்ளீஸ், எது செய்து போனாலும் ஸ்மைல் ப்ளீஸ், இன்பம் நூறாக ஸ்மைல் ப்ளீஸ். என் பேர் மகேஷ். நான் இந்த ஸ்மைல் ப்ளீஸ்ன்ற ஆல்பத்தை தயாரித்து இயக்கியிருக்கேன். இதில் மொத்தமாக 5 ட்ராக் இருக்குது. அதில் ஒரு சிங்கிள் ஒன்று இப்போ லான்ச் ஆகிருக்கு, லான்ச் ஆகி இப்போ வைரலாகவும், அதேமாதிரி இசையருவியில் அடிக்கடி போட்டு எங்களுக்கு இந்த பாட்டை வரவேற்பு கொடுத்துருக்காங்க. நானும் மியூசிக் டைரக்டர் தயாவும் வந்து என்ன மாதிரி பண்ணலாம்னு திங்க் பண்ணும்போது ஸ்மைல் அப்படின்னு ஒரு விஷயம் தோணுச்சு. அதை பேஸ் பண்ணி பண்ணலாம், ஏன்னா அதுதான் இப்போ இல்லாத ஒரு விஷயமா இருக்குது எல்லோரும் இதுக்கிட்டையும் அந்த புன்னகை அப்படின்றது. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில், ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் ஒரு ஸ்மைல் அப்படின்றது இருந்தால் நல்லா இருக்குன்றது தான் இது. ஸோ அதை கான்செப்ட், அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி, ஸ்மைல் அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் உருவாக்கிறோம். என் பேர் தயா சைரஸ். நான் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைரக்டர். ஸ்மைல் ப்ளீஸ் அப்படிங்கிற ஒரு பாடலுக்கு நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன். மகேஷ் அதை டிரெக்ட் பண்ணியிருக்காரு. பிரபல இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் அதில் பாடி ஆடி நடிச்சிருக்காங்க. யுகபாரதி அவர்கள் அதுக்கு வரிகள் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அவர்கிட்ட போன பிறகு தான் அந்த பாடலுக்கே உயிர் வந்ததுன்னு நான் சொல்லணும். புன்னகை ஒன்று தான் பூமியின் தாய்மொழி அவர் எழுதின முதல் வரியிலேயே இந்த பாடலை பற்றின முழு விஷயங்களும் வந்துடும். நம்ம மறந்த ஒரு விஷயம், ஒரு 100 படம் மேலே போயின்ட்டுருக்கு நம்ம ஒர்க்கு. அந்த நேரத்தில் ரொம்ப வருஷமாக முதல் படம் பண்ணும்போதே ஆல்பம் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு அப்படியே தள்ளி 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 அப்படியே வந்துருச்சு. அப்போ கூட இப்போ கூட நான் பண்ணல, அது என் ஃப்ரெண்டு மகேஷ் அவர்களும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்மைல் ப்ளீஸ்ன்ற ஆல்பம். தயா சரேஸ் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஸ்ரீ இது மாதிரி வந்து இந்த பாடல் நீங்கள் பாடுறீங்களான்னு சொல்லிட்டு. ஆஹா, கண்டிப்பாக பாடிடுறேன். எல்லாம் ஏன்னா நான் என்னோடய கனவாக இருந்தது ஆல்பம் பண்ணுறது. ஏன்னா இந்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது ஆல்பத்துக்கு. ஒரு சினிமா எப்படி ரிலீஸ் ஆகுதோ அது மாதிரி அங்கே ஒரு லைக் மந்த்லி ஒரு ஒரு ஆல்பம்னால ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மாவை போன்றதே அன்பான புன்னகை நண்பா உன்னை நாள்தோறுமே தாளாட்டுமே. அப்பாவை தோழனா உருமாற்றும் புன்னகை பஞ்சாக்கிடும் சிறுத்திட மறவாதே நண்பன். கரி கரி கசகரி சனிரி சனி கரி கரி கசகரி சனிரி சனி கரி கரி கம கம கமக. குழந்தை என சிரிப்பது ஓரழகு, முதுமை வரை சிரித்திட இனி பழகு. கடவுள் எழுதும் கவிதை சிரிப்பென்று சொல்லுவோம். கொண்டாட ஸ்மைல் ப்ளீஸ், அவன் குட் பை சொன்னாலும் ஸ்மைல் ப்ளீஸ், எங்கும் எங்கேயும் ஸ்மைல் ப்ளீஸ். கணித மேதை ராமானுஜனின் வாழ்க்கையை தத்ரூபமாக இயக்கியவர் இயக்குனர் ஞான ராஜசேகரன். செய்தி என்னன்னா, ராமானுஜனின் வாழ்க்கையை ஆங்கில மொழியில த மேன் அ நியூ இன்ஃபினிட்டின்ற தலைப்பில் மேத்யூ பிரவுன் இயக்க இருக்காராம். அன்றாடம் சில பேர் பயன்படுத்தும் சொல்லான பக்கி, இந்த வார்த்தையை வைத்து பக்கி பசங்கன்ற திரைப்படத்தை புதியவர்கள் இணைந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை இப்போ பார்க்கலாம். 4 பசங்க, ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் 4 பேர் இருக்கதா செய்வாங்க. அந்த படம் தான் ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கை. அதாவது வந்து நானாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஏஜில் நான் என்ன பண்ணியிருப்பேன், அதாவது வந்து ஒரு 30-35 வயசுக்கு மேலே அவர் அந்த 25 வயசில் என்ன பண்ணியிருப்பாருன்றது தான் கதை கான்செப்டு. இந்த கதையை எங்கெங்கே ஷூட் பண்ணனா, ஆத்தூர் பக்கத்தில் தெடாவூர்னு ஒரு ஊர், வீரகனூர் அண்டு மேட்டூர், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து அந்த சைடில் ஷூட் பண்ணது. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சென்னை. என்னுடைய பேர் பாலாஜி சக்கரவர்த்தி. இந்த பக்கி பையன் அப்படிங்கிற படத்தில் நான் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். இந்த ஊருக்குள்ளார பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணிகிட்ருக்க பசங்க, வேலை வெட்டி இல்லாமல் அந்த என்னுடைய லவ்வர் வேற ஒரு மாப்பிள்ளை பார்க்குற டைமில் இந்த பசங்க ஊருக்கு ஊருக்கு சுற்றிட்டு இருக்கான், இவனை நம்பி நான் எப்படி பொண்ணு கொடுக்குறேங்கிறப்போ அவர் சொல்கிறாரு, இவன் வேலைக்கு போனால் என் பொண்ணு இவனுக்கு உறுதியாக தரோம் அப்படின்னு சொல்கிறப்போ, அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருமே சேர்ந்து எனக்கோசரம்
மிச்சம் மூணு பேரும் வந்து என் கோசம் சிட்டிக்கு வராங்க, சென்னை சிட்டிக்கு ஒரு வேலைக்கு வரோம். வேலைக்கு வர இடத்துல டைரக்டருக்கு ஒரு திருப்புமுனை நடக்குது, அதை வச்சு இந்த படம் என்ன கிளைமேக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. என் பேர் கவின் கார்த்திக். அரசுக்கு ஸ்டுடியோ சிவகுமார் தயாரிப்பில் பாரதி அவர்களின் இயக்கத்தில் உருவாகிருக்கிற இந்த பக்கி பயலுக்கு படத்தில் எனக்கு ஒரு அழகான கதாபாத்திரம் கிடச்சிருக்கு. அது என்னென்னா, நான் தான் இந்த படத்தில் வில்லன். இந்த படத்தோட வில்லன் நிறைய ஃபோட்டோ செலக்ட் வந்ததுக்கப்புறம் கூட என்னை பார்த்த உடனே செலக்ட் பண்ணார். இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம் எனக்கு. பக்கி பயலுடைய இசையமைப்பாளர் ப்ரூஸ் பால் நான் பேசுகிறேன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நாலு விதமான பாடல்கள் இருக்கு. நாலுமே ரெண்டு சிட்டி பேஸ்டு, ரெண்டு வந்து கிராம பேஸ்டில் சாங்ஸ். இந்த சாங்ஸ் வந்து கதை எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்துலேருந்து நேராக சிட்டிக்கு போய் ஒரு ட்ராஜடியான ஒரு கிளைமேக்ஸில் முடியும். என்னோடய பேர் பகவதி பாலா, பக்கி பயல் படத்தோட கேமராமேன். படம் வந்து முழுக்க முழுக்க நம்ம ஆத்தூர் சேலம் ஊட்டியில் தான் பண்ணியிருக்கிறோம். படம்லாம் வந்திருக்குது. படம் நாலு நண்பர்கள் வச்சு கதை. வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு வந்தால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க வாழ்க்கை தரம் எவ்வளோ மாறுதுன்னு டேரக்டர் அழகாக சொல்லியிருக்காரு. மணிரத்னம் இயக்கத்தில் ரகுவரன், ரேவதி, ஷாமிலி நடித்திருந்த திரைப்படம் அஞ்சலி. செய்தி என்னென்னா, விக்ரம் பிரபு ஹீரோவாக நடிக்கும் வீர சிவாஜி திரைப்படத்தில் விக்ரம் பிரபுக்கு ஜோடியாக ஷாமிலி நடிக்கிறாங்க. ரோமியோ ஜூலியட் படத்தின் தயாரிப்பாளரான நந்தகோபால் இந்த திரைப்படத்தையும் தயாரிக்கிறாரு. இன்றைக்கும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான செய்திகளை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமையா.